ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய குடும்பம். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா, அப்புறம் அவங்களுடைய பெற்றோர்கள், அப்புறம் அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க பாட்டி எப்பவுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேரம்பேத்திகளுக்கு கதை சொல்கிறது வழக்கமாக வச்சுருந்தாங்க. தினம் தினம் ஏதாவது ஒரு புதுமையான கதைகளை சொல்லிக்கிட்டே வருவாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு அந்த பாட்டி வந்து இந்த ஊரிலே இருக்கிற ஒரு புராண கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்கிறாங்க. அந்த கதை என்னென்னா, முன்னொரு காலத்தில் நம்ம ஊர் வந்து ஒரு பெரிய ராஜ்யமாக இருந்துச்சு. இந்த ராஜ்யத்தை ஒரு அரசர் வந்து ஆண்டுக்கிட்டு வந்தார். அப்போ எல்லாருமே மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க. அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்ட எல்லா கிராமங்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த சமயம் பக்கத்து நாட்டிலிருந்து நிறைய கொள்ளையர்கள்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பொருட்களுமே, தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் அப்படின்னு சொல்லிட்டு விலை உயர்ந்த எல்லா பொருட்களையுமே கொள்ளை அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி போகும்போது என்னாச்சுன்னா, அவங்க போகிற வழியில் ஒரு சின்ன பாலைவனம் ஒன்று இருந்துச்சு. அந்த பாலைவனத்தில் இரவு நேரத்தில் அங்கே தங்கியிருக்காங்க. அப்போ அந்த சமயம் அந்த கொள்ளையர்களுக்குள்ளாரையே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ளாரே சண்டை போட்டுக்கிட்டு அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அப்புறம் அவங்க கொள்ளை அடிச்சுக்கிட்டு போன அந்த எல்லா பொருட்களுமே ஒரு மணல் புயல் வந்து அப்படியே மூடிடுது. அவங்க கொண்டு போன அந்த பொருட்களோட மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். விலை மதிப்பு இல்லாத பல தங்க நகைகள், வைர நகைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போனாங்க. இப்போ என்னாச்சுன்னா, எல்லாமே மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. அதை தேடிக்கிட்டு இன்னும் பல பேர் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் நடந்த ஒரு புராண கதையை அந்த பேரபத்திகளுக்கு சொல்கிறாங்க. அந்த சின்ன குழந்தைங்களுமே அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்ப அமைதியாக தூங்கிடுறாங்க. இப்போ என்னென்னா, உண்மையிலேயே அந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அவங்க ஊர் பக்கத்திலே ஒரு சின்ன பாலைவனம் ஒன்று இருக்குது. அந்த பாலைவனத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இன்னுமே அந்த புதையல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது முன்னாடி இந்த கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த தங்கம், வைரம் இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல மண்ணுக்கடியில் புதைஞ்சு கிடக்கு. அது எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற நிறைய மக்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி மாந்திரிகம் செய்கிறது, தெய்வ வழிபாடு செய்கிறது, இல்லைனா வேறு ஏதாவது முறைகள் மூலமாக எப்படியாவது அந்த புதையலை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த வேட்கையோடு தினம் தினம் சுற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால் பல பேர் அவங்க உயிரை கூட இழந்திருக்காங்க. இப்போ என்னென்னா, ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் இந்த விஷயம் அந்த ஊரில் ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக பேசப்படுது. எல்லா மக்களுமே இந்த மாதிரி புதையல் இருக்கிற விஷயத்த தான் மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது யார் இந்த பொருளையை கிளப்புனதுன்னு தெரியல. ஆனால் திடீர்னு ஒரு விஷயம் காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி எந்த ஒரு மனிதர் அந்த பாலைவனத்தில் போய் சரியான ஒரு இடத்துல நிற்கிறாரோ, அவர் நிற்கிற இடத்துலேருந்து அவருடைய நிழல் விழுது பார்த்தீங்களா, அந்த நிழல் விழுற அந்த இடத்துல தான் புதையல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் போகிற போக்கில் புரளி கிளப்பி விட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த விஷயம் அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே காட்டு தீ மாதிரி பரவிடுச்சு. இப்போ இந்த விஷயத்தை நம்பிக்கிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே அந்த பாலைவனத்தில் போய் தினம் தினம் போய் அங்கே நிற்பாங்க. அவங்க நிழல் விழுகிற அந்த இடத்த தோண்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எந்த ஒரு மக்களுக்குமே எந்த ஒரு புதையலுமே கிடைக்கல. இப்போது நான் ஒரு சின்ன ஃபேமிலி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த குடும்ப தலைவர் அவருக்குமே கொஞ்சம் ஆசை வந்துடுச்சு. சரி, நாமளும் போய் பார்ப்போம், எப்படியாவது நமக்கு அந்த புதையல் கிடைச்சா நாமளுமே வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவருமே அந்த பாலைவனத்துக்கு போகிறாரு. பார்த்தீங்கன்னா அந்த பாலைவனம் அவ்வளோ கொடூரமாக இருக்குது. சுட்டு எரிக்கும் வெயில் அதிகமாக இருக்குது. அங்கே நிற்கிறது கூட எங்கேயுமே நிழல் இல்லை, ஒரு மரம் செடி கொடி எதுவுமே இல்லை. அந்த இடத்துல இவருமே போயிட்டு இவர் குறிப்பிட்ட இடத்த வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த இடத்த தேர்ந்தெடுத்துட்டு அவருடைய நிழல் விழுது. காலையிலே போயிட்டாரு, அவருடைய நிழல் வந்து மேற்கு நோக்கி அந்த தரையில் விழுது. அவருடைய நிழல் முடிகிற இடத்துலேருந்து அப்படியே தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அப்படி தோண்டிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ தோண்ட தோண்ட என்ன ஆகுதுன்னா, சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பிக்கிட்டே இருக்குது. இப்போது சூரியன் நகர நகர இவருடைய நிழலுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்துக்கிட்டே வருது. அவருடைய நிழல் நகர நகர இவருமே அந்த குழி தோன்ற அந்த இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ கிட்டத்தட்ட உச்சி வெயில் ஆகிடுச்சிங்க. அந்த சமயம் அவருடைய நிழல் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அவருடைய காலுக்கு கீழே வந்துடுச்சு. அவருடைய நிழல் வேறு தரையில் எந்த ஒரு இடத்துலையுமே படலை. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ நிழல் விழுந்தால் தான் அந்த இடத்துல நம்ம தோண்ட முடியும். இப்போ நிழலே விழலை, அவருடைய காலுக்கடியில் நிழல் வந்து ஒன்று சேர்ந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மனிதர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி நின்றுக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த வழியாக ஒரு சென் துறவி ஒருத்தர் வராரு. இப்போ அந்த சென் துறவி இவரை பார்த்துட்டு, என்னப்பா என்னாச்சு,
இவ்வளோ வெயிலில் இந்த பாலைவனத்தில் எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்க, அது பக்கத்தில் குழி வேற தோண்டி வச்சிருக்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இந்த மனிதர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்கய்யா, இந்த மாதிரி நம்மளுடைய நிழல் எங்கே விழுதோ அந்த இடத்துல தோண்டி பார்த்தா புதையல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்குமே ஒரு சின்ன ஆசை, இந்த மாதிரி புதையல் கிடைச்சா அதை வச்சு நாமளுமே பெரிய ஆளாயிடலாமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அங்கே வந்தேன். ஆனால் நானும் காலையிலேருந்து தோண்டிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் அந்த புதையலை மட்டும் காணவே இல்லைங்க ஐயா. இப்போ கடைசியில் என்னாச்சுன்னா, இப்போ அந்த நிழல் கொஞ்சமாக சுருங்கி என்னுடைய காலுக்கு அடியில் வந்துடுச்சு. இப்போ நான் எங்கே தோன்றதுனே தெரியல, அதனால தான் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கஷ்டத்தை இந்த ஜென் குருக்கிட்ட சொல்கிறாரு. இப்போ ஜென் குரு என்ன சொல்கிறாருன்னா, அட நீ வேறப்பா, இப்போ தான் வந்து அந்த நிழல் சரியாக புதையல் இருக்கிற இடத்த காட்டியிருக்கு. உண்மையிலேயே அந்த புதையல் அப்படிங்கிறது வேறு யாரும் இல்லை, நீ தான். எப்போ நீ உன்னை நம்பி உழைக்க ஆரம்பிக்கிறியோ அப்போது நீ தேடுற அந்த புதையல் கண்டிப்பாக உனக்கு வந்து சேரும். அதை விட்டுட்டு நீ வந்து வெளியில் எந்த இடத்துல தேடினாலுமே அந்த புதையல் கிடைக்காதுப்பா, நீ தான் அந்த புதையல், அதை முதல்ல நீ உணரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதரோட முட்டாள்தனத்தை அவர் சுட்டி காட்டி இவருடைய அறிவுக்கண்ணை திறந்துட்டு அந்த ஜென் குரு அங்கேருந்து போகிறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தான் அந்த மனிதருக்கு புரியுது, என்னென்னா இவ்வளோ பெரிய பாலைவனம், இவ்வளோ பெரிய பாலைவனத்தில் எங்கே வேணாலும் அந்த புதையல் இருந்திருக்கலாம், அது உண்மையாக பொய்யான்னு கூட யாருக்கும் தெரியாது, அது ஒரு கட்டுக்கதையாக கூட இருக்கலாம். இது எப்படி ஒவ்வொரு மனிதருமே ஒவ்வொரு இடத்துல போய் நிற்பாங்க, அந்த நிழல் வந்து அங்கங்கே விழுந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த புதையில் இருக்கிற இடத்த யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து யாரோ தேவையில்லாமல் கட்டுக்கதைகளை வந்து நம்ம கிராமத்தில் பரப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போ தான் புரிய வருது. இவர் செஞ்ச தப்பை உணர்ந்துட்டு இதுக்கப்புறம் உழைச்சி வாழலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பல விதமான நிகழ்வுகள் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் மற்றவங்களை எப்படியாவது ஏமாற்றி அவங்கக்கிட்டேருந்து பணம் அபகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பல விதமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே டெக்னாலஜியுமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க, அவங்க எல்லாருமே உங்களுக்கு முகம் தெரியாத நபராக தான் இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பங்கு சந்தையில் வந்து முதலீடு பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அதில் முதலீடு பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக பணம் சம்பாதிக்கலாம், அது ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் வந்து லட்சாதிபதியாகவும் கோட்டீஸ்வரராகவும் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஆசை வார்த்தைகளை உங்களை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் நம்பி நம்ம அதில் இறங்கினோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு கிடைக்காதுங்க. கடைசியில் நம்மளுடைய பணத்தையும் இழந்து நம்மளுடைய மன நிம்மதியுமே இழந்து ரொம்ப மன வருத்தம் அடைகிற மாதிரி ஆகிடும். இது எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க. நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல கற்றுக்கிட்டு உங்கள்கிட்டருந்து ஆரம்பிங்க. நீங்கள் தான் அந்த புதையல் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் அந்த புதையல் உங்கள்கிட்ட வந்து சேரும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.